அன்பும் ஆதரவும் ஆர்வமும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு ஈசி மேத்ஸின் இனிய வணக்கங்கள். கணிதம் ஒன்றும் கடினமான பாடம் அல்ல, எளிமையான பாடம்தான் நாம் புரிந்து கொண்டால். நம்மளுடைய ஈசி மேத்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலானது பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட், என்டிஎஸ்இ, டிஎன்பிஎஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்டெட், சிடெட், மேலும் இது போன்ற பல போட்டித் தேர்வுகளுக்கு தூண்டுகோலாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. டு டேஸ்ட் யுவர் டீ யூ நீட் எ கப் லைக் தட், டு டேஸ்ட் யுவர் சக்சஸ் யூ ஹாவ் எ கப். ஹியர் கப் மீன்ஸ் சி ஃபார் கான்சன்ட்ரேட், யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் பி ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, பயிற்சி பண்ணுங்க. இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா வெற்றியானது உங்கள் கையில். இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்க போகிற தலைப்பு முழுக்களின் கூட்டல் மற்றும் கழித்தல், அதாவது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். முழுக்கள் அப்படின்னா மிகை எண்களையும் குறை எண்களையும் பூஜ்ஜியத்தோடு சேர்த்து எழுதக்கூடிய ஒரு தொகுப்பு. இது ஆங்கிலத்தில் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ. நமக்கு ஏற்கனவே தெரியும் இரண்டு எண்களை பெருக்கினா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு. பாருங்கள், ஒன்று ரெண்டோட பெருக்கினா ரெண்டு, மூணு நாலோட பெருக்கினா 12. இதே போல் குறிகளை பெருக்கினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸோட பெருக்கினா ப்ளஸ்ஸு, மைனஸை மைனஸோட பெருக்கினாலும் ப்ளஸ்ஸு. அடுத்ததாக ப்ளஸ்ஸை மைனஸோட பெருக்கினா மைனஸு, மைனஸை ப்ளஸ்ஸோட பெருக்கினாலும் மைனஸு. ஸோ இந்த ரெண்டு செட்டிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரே மாதிரி குறிகளை பெருக்கும்போது ப்ளஸ் கிடைக்குது, வேறு வேறு குறிகளை பெருக்கும்போது மைனஸ் கிடைக்குது. இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் மனதில் மறக்காமல் வைத்துக்கணும். அடுத்ததாக கூட்டல் கழித்தல் செய்யும்போது நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் ரெண்டு இருக்குது, அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரே மாதிரியான குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் அவ்வெண்களை கூட்டி அதே குறியினை இட வேண்டும். வெவ்வேறான குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் குறிகளை மறைத்து கொண்டு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து வரும் விடைக்கு முன்னால் பெரிய எண்ணின் குறியினை இட வேண்டும். பாருங்கள், கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். இப்போ 7 உடன் 2 கூட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 பிராக்கெட்ஸையும் ரிமூவ் பண்ணி எழுதணும். எழுதுனா இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டுறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், 9. அடுத்ததாக பாருங்கள், -7 -2 கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பிராக்கெட்ஸையும் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இந்த இடத்துல எப்படி மைனஸ் கிடைச்சிது அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற மைனஸும் வெளியில் இருக்கிற ப்ளஸ்ஸும் பெருக்கி மைனஸாக மாறிடுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, வேறு வேறு குறிகளை பெருக்கும்போது என்ன கிடைச்சிருது, மைனஸு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இங்கே செஞ்சுருக்கோம். அடுத்ததாக இந்த மாதிரி அமைப்பு வரும்போது ஒரே மாதிரி குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் என்ன செய்யணும், 2 எண்களையும் கூட்டி அதே குறியினை இட வேண்டும். இப்போ பாருங்கள், 2 எண்களை கூட்டுறோம், 9 கிடைக்கும், அதே குறி மைனஸு, ரைட்டா. அடுத்ததாக பாருங்கள், 7 -2 கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 7 2 கழிச்சா 5 கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக -7 கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு கிடைக்குது. இப்போது இதை சுருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். -7 அப்படிங்கிறது சிறிய எண், +2 பெரிய எண். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணணும், குறிகளை மறைத்து கொண்டு
பெரிய எண்ணது ஏழு. ஏழுலேருந்து ரெண்டை கழிச்சோம்னா ஐந்து. ஐந்துக்கு முன்னாடி பெரிய எண்ணோட குறி மைனஸு. ஸோ அதை நம்ம மறக்காமல் எழுதிடணும். அடுத்ததாக பாருங்கள், கழித்தல் பார்க்க போகிறோம். ஏழுலேருந்து மைனஸ் ரெண்டை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி கிடைக்குது. இங்கே எப்படி ப்ளஸ் கிடைச்சிது அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற மைனஸு வெளியில் இருக்கிற மைனஸோட பெருக்கி ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஒரே மாதிரி குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிட்டு அதே குறியிடணும். இப்போ ரெண்டையும் கூட்டினா ஒன்பது கிடைக்குது. அதே குறி ப்ளஸ் அதை போடணும்னு அவசியம் இல்லை, பெருமனை எழுதலாம். அடுத்ததாக பாருங்கள், மைனஸ் ஏழுலிருந்து ரெண்டை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம சுருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பு கிடைக்குது. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் கூட்டிட்டு அதே குறியினை இட வேண்டும். பட்டாச்சா, அடுத்ததாக பாருங்கள், ஏழுலிருந்து ரெண்டை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஏழில் ரெண்டு போச்சுன்னா ஐந்து, நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்ததாக பாருங்கள், மைனஸ் ஏழுலிருந்து மைனஸ் ரெண்டை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுனா இந்த மாதிரி கிடைக்குது. மைனஸ் ஏழு அப்படியே வந்துடுது. இந்த இடத்துல எப்படி ப்ளஸ் வந்துச்சுன்னா, உள்ளே இருக்கிற மைனஸு வெளியில் இருக்கிற மைனஸோட பெருக்கி ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஒரே மாதிரி குறிகளை பெருக்கினால் ப்ளஸ் கிடைக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது வெவ்வேறு குறிகளை கொண்ட எண்களாக இருந்தால் இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், என்ன பண்ணணும், முதல்ல குறிகளை மறைத்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு குறிகளையும் மறைத்து கொண்டால் எது பெரிய எண் அப்படின்னா ஏழு தான் பெரிய எண். அப்போ ஏழில் ரெண்டு போச்சுன்னா ஐந்து, பெரிய எண்ணான ஏழோட குறி மைனஸு. அப்போ விடை நமக்கு மைனஸ் கிடைச்சிருது, மைனஸ் ஐந்து. ஸோ நாம் சொல்லியிருக்க இந்த விதிமுறைகளை பின்பற்றி கூட்டல் கழித்தல் கணக்குகளில் எந்த தவறும் வராமல் சிறப்பாக கணிதத்தை செய்யுங்கள். அடுத்ததாக நாம் போட்மாஸ் ரூல் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் இன் மேத்தமெட்டிக்ஸ். இட் இஸ் எ நிமானிக்ஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கணும், எப்படி நம்ம சம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போட்மாஸ் அப்படிங்கிற வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் பி. இதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ப்ராக்கெட்ஸ். கொடுத்துருக்க லாங் எக்ஸ்பிரஷன்ஸில் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை ஃபஸ்ட்டு செய்யணும். அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது லெட்டர் பாருங்கள் ஓ. இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆர்டர்ஸை. இந்த மாதிரி பவர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மூணாவது லெட்டர் நாலாவது லெட்டர் பாருங்கள் டி அண்ட் எம். அதாவது இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம அந்த டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் செஞ்சு வச்சுக்கணும். அதாவது இதை எப்படி செய்யணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு நோக்கி செய்யணும். எப்போ அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டிவிஷனோ அல்லது மல்டிப்ளிகேஷனோ வரும்போது. அடுத்ததாக அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி. இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எது வேணாலும் நீங்கள் முதல்ல செஞ்சுக்கலாம், அதனால் வேல்யூ மாறாது. இது எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் கொடுத்துருக்க லாங் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஆன்சர். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அடைப்புக்குறி நீங்கள் சுருக்கணும். பிறகு பெருக்கல் வகுத்தல் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செய்யணும். அதன் பிறகு கூட்டல் கழித்தல் இடது பக்கத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி செய்யணும். ஸோ இந்த படிநிலைகளை எளிதாக நினைவில் வைத்து கொள்ள ஒரு வாக்கியம் தமிழில் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணனே. பாருங்கள், இந்த அந்த அப்படிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து ஆ, அது எதை குறிக்குது அப்படின்னா அடைப்பு குறியையும் அடுக்கு குறியையும் குறிக்குது. அடுத்ததாக வள்ளல். இந்த வள்ளலில் முதல் எழுத்து வா,
அது எதை குறிக்குது அப்படின்னா வகுத்தலை குறிக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் குறிக்குது. ஸோ அட் ஃபஸ்ட் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் ப்ராக்கெட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ், தென் வி ஹவ் டு பெர்ஃபார்ம் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் ஃபைனலி வி ஹாவ் டு டூ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் போட்மாஸ் ரூலு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எளிமையான முறையில் லாங் எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லாங் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்த போட்மாஸ் ரூலை. இந்த கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் அதில் ப்ராக்கெட்ஸ் இருக்குதான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இருக்குது, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். மூணு நாளோட கூட்டம் நான் எழுத எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஆர்டர்ஸ், இந்த பவர்ஸ் இருக்குதான்னு பார்க்குறோம். இருக்குது. ஸோ ரெண்டினுக்கு ரெண்டு வேல்யூ ஃபோரு, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக ப்ளஸ் ஏழை ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த நாலு ஆப்ரேஷன்ஸில் எது ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ 25 எத்தனை அஞ்சு இருக்குனாக்கா 5 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை எழுதிக்கிறோம். இப்போ இந்த மூணில் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 5 3 = 15, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் -4 + 7 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் போது ப்ளஸ் வேல்யூஸ்லாம் தனியாக எடுத்து எழுதணும், மைனஸ் வேல்யூ தனியாக எடுத்து எழுதணும். இப்போ ப்ளஸ் வேல்யூஸ் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா 15 7 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா மைனஸ் 7 தனியாக எழுதிக்கிறோம். இப்போ 15 7 கூட்டினா 22, அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் -4 கிடைக்குது. இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா 18 கிடைக்குது. இவ்வளோதாங்க போட்மாஸ் ரூலை பயன்படுத்தி நம்ம கொடுத்துருக்க ஒரு கோவையை சுருக்கிறது. ஸோ இப்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டைப்பில் ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் கணக்குகளை எளிமையான முறையில் கற்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.